வணக்கம் நண்பர்களே, நேற்றைய வீடியோவில் ஒரு டூ வீலருடைய டேங்கோரை வந்து எப்படி வந்து வெட்டி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த டேங்கோரை ஒரு அற்புதமாக எப்படி டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வீட்டில் இருந்து ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற யாருக்கானாலும் இந்த தொழில் சார் இப்படிப்பட்ட தொழிலெலாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய லெவலில் நம்ம தொழிலை வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம், வேறு லெவலில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஸோ அதனால் இப்போ இந்த டேங்கோரை எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? சரி நண்பர்களே, இன்றைக்கி வந்து டேங்கோர் வந்து எப்படி தைக்கிறோன்னு பார்ப்போம். இந்த டேங்கோர் வந்து ஆஃப் டேங்கோர், ஏற்கனவே இந்த டேங்கோடைய ஒரு சாம்பிள் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த டேங்கோரில் வந்து மூணே டைப் தான் நம்ம ஃபிட் பண்ணணும், ஒன்று பாட்டம் பீஸு, இன்னொன்று பாக்கெட் பீஸு. இது வந்து பாட்டம் பீஸ் உடையது. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிக்குவோம். இது வந்து மூடியுடைய பாட்டம்மு, அடித்தட்டு. இது வந்து அடித்தட்டு, மூடியுடைய அடித்தட்டு. ஸோ இது மூடி, இது மூணு மூடி எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அடுத்து இது பாட்டம் பீஸு, இதுவும் ஓரமாக வச்சுருவோம். இப்போ இது பாக்கெட்டு. இப்போ பாக்கெட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இது பாக்கெட்டு, இதில் தான் நம்ம தெளிவாக வந்து ஒரு வேலையை செய்யணும். இதில் தப்பு செஞ்சிட்டோம்னா டோட்டல் டேங்கருடைய எல்லாமே மெஷர்மெண்ட் தப்பாகும். இந்த பாக்கெட்டில் இப்போ இதில் வெல்க்ரோ வைக்கணும். வெல்க்ரோ வந்து 5 இன்ச் எடுத்துக்கலாம். இந்த டைப் வந்து வெல்க்ரோ டைப்புன்னு சொல்லுது. இப்போ இது 5 இன்ச் வச்சு இதை வச்சு தச்சுருவோம். தைய மிஷின் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. தைய மிஷின் வந்து இப்போ முன்னாடிலாம் பெடல் மிஷின் தான், அதனால் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இப்போ வந்து தையல் மிஷின்லாம் பவர் மிஷின் தான். ஸோ நீங்கள் இந்த பவர் மிஷினை நீங்கள் அமுக்குனாலும் ஃப்ரெண்டில் தான் போகும். ஸோ நம்ம வேகத்தை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இதோடைய சென்டர் எடுத்துக்கிட்டேன். நாலு சென்டர் வச்சு வெல்க்ரோ தச்சாச்சு. ஜிப்ல ரன்னர் பண்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது ரொம்ப ஈஸி தான். இப்படி ரெண்டு ரைட்டில் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு சைடில் லைட்டாக ரொம்பலாம் எடுக்கணும். அந்த ஒரு பல்லு, அது ரெண்டு பல்லு தான் இந்த கார்னரில் போகணும். இல்லை ஒரு பல்லு ரெண்டு பல்லு இப்படி போகணுன்னே அப்படி வச்சுக்கிட்டு அடுத்து இன்னொரு கார்னரில் ஒரு பல்லு அதே மாதிரி ரெண்டு பல்லு போகணுன்னே ரெண்டு சேமாக இருந்து லைட்டாக அப்படி தள்ளினீங்கன்னா ஏதோ ஒரு சைடில் உள்ளே போகும். ஸோ அப்படி தள்ளினீங்கன்னா ஒரு பல்லு முன்ன பின்ன வந்து உள்ளே போய்க்கிறோம், ரொம்ப ஈஸியாக வரும். மறுபடியும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், இதுதான் ஜிப்பு மாட்டுறது. ஈஸியாக மாட்டலாம். ரெக்சின்ல வந்து எண்ணெய் இல்லைன்னா ரெக்சின் உள்ளே ஓடாது. ஸோ எண்ணெய் போட்டுக்கணும். இந்த மாதிரி வச்சு தச்சுட்டு இது வந்து பாட்டம் பீஸு அடித்தட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து டேப் ரோலு. இதில் வந்து ரெண்டு டைப். இது வந்து குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டிக்கு போட்டுக்கலாம். இது நைஸ் டேப் ரோலுக்கு போட்டுக்கலாம். நைஸ் வந்து எப்போவுமே சாதாவுக்கு தான் போடுவோம். ஸோ நான் வந்து இப்போ ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி டேங்கோ செய்கிறேன், அதனால் இந்த ப்ரீமியம் டைப்பை வந்து யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பாலம் பீஸு. இதை ஒரு மடிச்சு அடிச்சுக்கிடுவோம், அப்போ தான் ஃபோல்டிங் ஆகும். இதுக்கும் டேப் ரோல் கொடுத்துக்குருவோம்.
ஓகே இவ்வளோ தான் பாக்கெட்டு. இதில் வந்து 100 அடி அடிச்சுக்கிறோம். கொஞ்சம் அதோடைய குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகே பாக்கெட் தச்சாச்சு. இனி வந்து பாட்டம் பீஸ் தச்சுட்டு அது மேலே வந்து இதை ஃபிட் பண்ணுவோம். இப்போ இதுதான் பாட்டம் பீஸு. ரவுண்டை கட் பண்ணிக்கிற தச்சுக்கிறோம். ஒவ்வொரு டேங்கோருக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கும். பட் இது வந்து இது காமன் டைப்பு. நான் யூனிவர்சல் டைப் டேங்க் ஒரு தக்கையில் அதை சொல்லித்தரேன். பாட்டம் பீஸ் செஞ்சாச்சு. இப்போ வந்து பாக்கெட் இதில் ஃபிட் பண்ணுவோம். பாக்கெட்டை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மூலையிலேருந்து இந்த சென்டர் அளவு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த பாக்கெட் வந்து சென்டராக நிற்கும். அதே மாதிரி இந்த மூலையிலேருந்து சென்டர் அளவு எடுத்துக்குவோம். ஸோ இந்த சென்டர் அளவுக்கும் இதுக்கும் ஓரளவுக்கு சென்டராக வச்சுருந்துக்கணும். ஸோ தச்சோடனே பாக்கெட் நச்சுன்னு நேராக விழுந்துருச்சு பார்த்தீங்களா. ரொம்ப நேராக விழுகுண்ணா. இப்போ வந்து டேங்கர் வந்து மூடி மட்டும் ஃபிட் பண்ணால் டேங்கர் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி ஒரு டேப் ரோல் ஓட்டிடுவோம். இந்த மாதிரி திக்கு டேப் ரோல் ஓட்டிடுவோம். பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகே டேங்கோருடைய மெயின் இது வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு மூடியை மட்டும் ஃபிட் பண்ணோம்னா டேங்கோர் டோட்டலாக ஃபினிஷ் ஆயிரும். ஸோ மூடியை தயார் பண்ணணும். பாக்கெட்டுடைய அடித்தட்டு பிடிச்சாச்சு. சாரி மூடியுடைய அடித்தட்டு. அடித்தட்டில் வச்சாச்சு. இது அடித்தட்டு மூடி வச்சாச்சு. ஸோ மூடி வந்து கொஞ்சம் அளவு பெருசாக தான் தச்சுருக்கோம். ஸோ நம்ம அதை கரெக்ட் கணக்கு பண்ணி இப்போது பைப்பிங் கொஞ்சம் எண்ணெய் தடவணும். கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும். ஸோ அதனால் எண்ணெய் தடவிட்டாச்சு. கீழே உள்ள ரெக்சினுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து குறைச்சிக்கலாங்க. இந்த பொசிஷனில் வச்சு நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த கீழே உள்ள விரலையும் அந்த வெல்குரோவையும் விரலை வச்சு பார்த்தோம்னா ஓரளவுக்கு சென்ட்ரு கிடைக்கும். ஸோ இதுதான் சென்ட்ரு. அப்போ அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம்.
ஓகே, இந்த மூடி சரியாக இருக்குது, நம்ம இதை ஃபிட் பண்ணிடுவோம். கொஞ்சம் குறைச்சிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ரொம்ப ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு. இனி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டேங்க் ஒரு ஃபினிஷ் பண்ணி டேங்க் இது டூ வீலரில் மாட்டி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கயர் வைக்கணும். ஸோ இதோடைய கயர் நீளமும் இதுலேருந்து மூடியிலேருந்து எடுத்துக்கலாம். கட் பண்ணி டேங்க் ஒரு எப்படி டூ வீலரில் கட்டுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை சம்மந்தமான கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டூ வீலர் சீட் கவர்ஸில் டிசைன்ஸ்லாம் வரும், அந்த டிசைன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.